டிஎன்பிஎஸ்சி ஜாப் டிப்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி குவஸ்டின் அண்ட் ஆன்சர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்டிஆர்பி டிஎன்டெட் எக்ஸாமினேஷனுக்கான மாடல் குவஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். இந்த டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா 2022 ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஃபஸ்ட்டு பேப்பரும் 28ஆம் தேதி வந்து செகண்ட் பேப்பரும் வந்து எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வுன்னு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. நம்ம இப்போ மாடல் குவஸ்டின் பேப்பர் இல்லாமல் நம்ம இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் ஆகிறது, எந்த டாபிக் படித்தா பாஸ் ஆகிறது, என்ன விதமான புக்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி படிக்கிறது, அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்கிலும் எந்த விதமான சிலபஸை நம்ம படித்தா பாஸ் ஆகிறது, அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாடல் குவஸ்டின் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ நம்ம மாடல் குவஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு 30 மார்க், ஃபஸ்ட்டு 30 மார்க் கேட்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 1, அதாவது தமிழோ தெலுங்கோ மலையாளமோ ஏதாவது ஒரு இது உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 2, அதாவது இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 மார்க் கேட்பாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஒரு 30 மார்க் கேட்பாங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 30 மார்க் கேட்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 டாப்பிக்லேருந்து 30 30 வச்சு உங்களுக்கு 150 மார்க் வந்து பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் கேட்பாங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா சேம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு 30 மார்க் கேட்பாங்க. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 1லேருந்து ஒரு 30 மார்க் கேட்பாங்க. அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 2, அதுலேருந்து ஒரு 30 மார்க் கேட்பாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸோ சயின்ஸோ இல்லை சோசியல் சயின்ஸோ இல்லை தமிழோ இங்கிலீஷ் இங்கே எந்த விதமான போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் படிக்கணும், அதுலேருந்து 60 மார்க் கேட்பாங்க. இந்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு 3 டாப்பிக்லேருந்து 30 30 வச்சு 90 மார்க், நாலாவதாக பார்த்தீங்கன்னா 60 மார்க், மொத்தம் 150 மார்க். இப்போ நம்ம மாடல் குவஸ்டின் பேப்பருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் 1ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 மார்க் நாம் இப்போ பார்க்கலாம். குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும், அதாவது சைல்டு டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு 30 மார்க் கேட்பாங்கன்னு சொன்னீங்களா, அந்த 30 மார்க். இதில் எந்த விதமான கொஸ்டின் கேட்பாங்கன்னா உங்களுக்கு மாடல் கொடுத்துருக்காங்க, அதிலே நீங்கள் பார்த்தா போதும். தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து உங்களுக்கு எது கரெக்ட் ஆன்சரும் அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே போல் கனவுகள் ஆய்வு என்ற நூலை வெளியிட்டவர் யார், அதே போல் மனப்போராட்டங்களின் வகைகள் யாவை, அதே மாதிரி கற்பித்தலின் முதல் படிநிலை என்ன, தவறான ஜோடியை குறியிடுக, அந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்லாம் கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணணும். இதே போல் கொஸ்டின் தான் 1லேருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் கேட்பாங்க. இந்த 30 மார்க் வந்து நம்ம என்னெல்லாம் புக்கு படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் சொல்லிட்டு 6லேருந்து 11 வயது வரைக்கும்னு அந்த புக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் 5000 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கு வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 30 மார்க் கிடைக்கும். செகண்ட் நம்ம சொன்ன மாதிரி லாங்குவேஜ் 1, அதாவது நம்ம இது வந்து தமிழ் லாங்குவேஜ் 1னா தமிழ், அது வந்து உங்களுக்கே தெரியும் 31லேருந்து 60 மார்க் வரைக்கும் நம்ம லாங்குவேஜ் 1 வரும். 31வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வளைகோடுகள் கொண்டு வரையப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதில் எது கரெக்ட் ஆன்சரோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுள் வினைனர் என்று அழைக்கப்படுவார், இந்த மாடலில் தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. பெண் ஓவியர்கள் இவ்வாறு அழைக்கப்படுவார், அதில் எது கரெக்ட் ஆன்சரோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று யார் யாரை பாடினார், அது மாதிரிப்பட்ட கொஸ்டின். பின்வருவற்றில் சரியான வரிசையை தேர்வு செய்க, இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 31லேருந்து 60வது கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. இந்த லாங்குவேஜ் 1 நம்ம எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள தமிழ் புக் இருக்குல்ல அதை வாங்கி படித்தாலும் சரி தான், இல்லை உங்களுக்கு இதுக்கு டிஎன்டெட்டுக்கு தமிழுக்குன்னு கைடு கொடுத்துருப்பாங்க அதை வாங்கி படித்தாலும் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு வந்து நம்ம பதில் அளிக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 2, அதாவது இங்கிலீஷு. இந்த லாங்குவேஜ் 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து கேட்பாங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்பாங்க, நவுன் ஃபார்ம் கேட்பாங்க, வெர்பு கேட்பாங்க, இது மாதிரிப்பட்ட கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த லாங்குவேஜ் 2 பார்த்தீங்கன்னா 61லேருந்து 90 வரைக்கும் உள்ள கொஸ்டின் வந்து நம்ம கேட்பாங்க. இந்த லாங்குவேஜ் 2 நம்ம பாஸ் ஆகிறதும் அதே மாதிரி தான், 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள இங்கிலீஷ் புக் வாங்கி நீங்கள் படித்தாலும் சரி தான், இதுக்குன்னு டிஎன்டெட் இங்கிலீஷுக்குன்னு ஒரு கைடு கொடுத்துருப்பாங்க அதை வாங்கி படித்தாலும் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. நாலாவதாக பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸு. பின்வருவற்றில் சார்பகா எண் எது, அந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம அது கரெக்டான ஆன்சரை வந்து சூஸ் பண்ணணும். x-1 என்பது x³ + 5x² - x - 5 என் ஒரு காரணி எனில் மற்ற காரணிகள் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்லாம் வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்லாம் கேட்பாங்க.
அதில் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க படம் கொடுத்து அது வந்து எப்படி நீங்கள் இது பண்ணுறது, நம்பர் மாற்றி மாற்றி கேட்பாங்க, ஸ்கொயர் படிச்சிருக்கணும், க்யூப் படிச்சிருக்கணும், இந்த மாதிரிப்பட்ட எல்லா கொஸ்டினும் நீங்கள் படிச்சிருக்கணும். காமன் ஃபார்மேட் தெரிஞ்சுன்னா மேத்தமெட்டிக்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அஞ்சாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 121-150 கொஸ்டின் வரைக்கும் வந்து என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது கிட்ட பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு காரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் 4 ஆன்சரில் வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். ஹைட்ரஜன் குண்டின் அணுக்கரு இணைவு வினை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருங்குடலின் நீளம் கேட்டிருக்காங்க. தேனி வளர்ப்புக்கு உகந்த இனம் பந்திப்பூர் தேசிய பூங்காவின் இருப்பிடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்லாம் வந்து என்விரான்மெண்டல் இதில் வந்து கேட்பாங்க. இதுலேயும் வந்து இதுக்கும் அதே மாதிரிப்பட்ட புக் இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த 30 மார்க் வாங்குறது ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட் நம்ம வந்து பேப்பர் 2 பார்க்கலாம். பேப்பர் 2லேயும் ஃபஸ்ட்டு 3 வந்து காமன் தான். ஃபஸ்ட்டு 30 மார்க் உங்கள்கிட்ட சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சைல்டு டெவலப்மெண்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டு 6-11 வயதுக்கான அந்த புக்கு வந்து படிக்க சொன்னேன். செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டு 11-14 வயது வரைக்கான புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். சேம் மாதிரி தான், அந்த புக்கு வந்து நீங்கள் தனித்தனி புக்கு இருக்கும். இதில் 5000 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, டெட்டுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா இந்த 30 மார்க் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா 11-14 வயதுக்கான சைல்டு டெவலப்மெண்ட் புக்கை வந்து நீங்கள் படிக்கணும். அதே போல் செகண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் லாங்குவேஜ் 1, 3வது வந்து லாங்குவேஜ் 3, 4வதாக பார்த்தீங்கன்னா 60 மார்க்குக்காக உங்களுக்கான ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், மேத்தமெட்டிக்ஸ்னால் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ்னால் சயின்ஸு. நம்ம இப்போ வந்து சோசியல் சயின்ஸ் பார்க்கலாம். சோசியல் சயின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 60 மார்க் கேட்பாங்க. ஹரப்பா நாகரிகத்தில் பெருங்குளம் இருந்தது என்பது உணர்த்துவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து கரெக்ட் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உலகிலேயே மிக தென்மையானதென வரலாற்று கர்ணர்கள் கருதப்படுவது எது, ஒரே அளவுள்ள காற்றழுத்தத்தினை கொண்ட வெவ்வேறு இடங்களை இணைக்கும் கோடுகள் எது, அது மாதிரிப்பட்ட கொஸ்டின். நில வரைபடங்களை கட்டமைக்கும் அறிவியல் எது, அந்த மாதிரிப்பட்ட கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. இந்த வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து நீங்கள் எப்படி பாஸ் பண்ணலான்னா உங்களுக்கே தெரியும், சோசியல் சயின்ஸ்னால் சோசியல் சயின்ஸு, சயின்ஸுனால் சயின்ஸு. இந்த மாதிரிப்பட்ட சப்ஜெக்ட் நீங்கள் எது சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரிப்பட்ட நீங்கள் புக்ஸ் வாங்கி 6-10 வரைக்கும் உள்ள புக்ஸ் வாங்கி நீங்கள் படித்தாலும் சரி தான், டிஎன்டெட்டுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கான புக்கு வேணுமோ அதை வாங்கி நீங்கள் படித்தாலும் இந்த கொஸ்டின் வந்து 60 மார்க் வாங்குறது ரொம்பவே ஈஸி. நான் இப்போ வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு வந்து மாடலாக சும்மா நான் வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் புக் கலெக்ட் பண்ணியோ இல்லை இது மாதிரிப்பட்ட கொஸ்டின் வந்து நீங்கள் படிச்சிங்கனாலோ உங்களுக்கு வந்து டிஎன்டிஆர்பி டிஎன்டெட் எக்ஸாமினேஷனில் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. மேலும் விவரங்களை வந்து நம்ம அறிந்து கொள்ளணும்னா அஃபீஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள்.